கவின் ரிலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சிறுசேரி சிப்காடு பக்கத்தில் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஒரு லக்ஸரி பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பங்களா தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி, நார்த்து சைடு ஃபேஸிங் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் வெளியில் இது வந்து ஒரு ஏன்னா நீங்கள் வந்து பங்களா லுக்கு மாதிரி இல்லை அப்படின்னு கேட்கலாம். பட் அவங்க வந்து எலிவேஷனில் நம்ம நிறைய லக்ஸரி காமிக்க தேவையில்லை அப்படின்றது தான் அவங்க வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வெளியிலேருந்து உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு, ஆனால் உள்ளே எல்லா லக்ஸரியும் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வீடு தான் இது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ எல்லாமே பார்க்கலாம். உள்ளே ஸ்விம்மிங் ஃபுல்லு, ஹோம் தேட்டரு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்குது. ஜென்செட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஒய்ஃபை எந்த மூலைக்கு போனாலும் ஒய்ஃபை கிடைக்கும், எப்பயுமே பவர் கட் ஆகாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய கார்டனும் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோன் வியூ பார்த்துடலாம். பக்கத்தில் எங்கெங்கே இருக்குன்னு ப்ரைம் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் வந்து நியூ பில்டிங் கட்டிட்டுருக்காங்க. ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஐடி கம்பெனிலேருந்து நீங்கள் நீங்கள் இந்த ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிலேருந்து வீட்டை பார்த்துலாம், வீட்டிலேருந்து ஐடி கம்பெனி அப்படியே பார்க்கலாம், வீட்டிலேருந்து கூப்பிடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம உள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவோட ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது வீட்டில்ன்றது கிளியராக தெரியும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டியோட பேக் சைட் வியூவும் நம்ம பார்க்கலாம். இது வந்து சைட் ரோடு, 30 ஃபீட் ரோடு. சைடில் ஃபுல்லாகவே கார்டனிங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக. அந்த மரங்கள்லாம் ரொம்ப இன்னும் நல்லா வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 6 மந்த் ஓல்டு வீடு, 6 மாதம்தான் ஆகுது வீடு கட்டி. சுற்றி நம்ம பார்க்கலாம். மூணு பக்கமும் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்கள் வாஸ்து பிரகாரம் வேறு எதாவது நீங்கள் டோர் வைக்கணும் வச்சுக்கலாம். பட் நார்த் ஃபேஸிங், சென்னை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங் நிறைய பேர் விரும்புவாங்க, வாஸ்துவும் கூட. சுற்றி பாருங்கள், சரௌண்டிங் பேக் சைடு ஃபுல்லாகவே கார்டனிங் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வீட்டுக்கு வெளியிலையும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, உள்பக்கமும் செட் பேக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டி, அந்த பக்கமும் ஒரு டோர் இருக்குது, நான் காமிக்கிறேன். பின்பக்க வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரோன் வியூவில் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம இப்போ உள்ளே போய்ட்டும் பார்க்கலாம், ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போது ட்ரோன் வியூ பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம். வீடு எப்படி இருக்குது, பக்கத்தில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, டாடா கன்சல்டன்சி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, மெயின் ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம்.
இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் வந்து உங்களுக்கு ட்ரோன்லேயே காமிச்சிருப்போம், பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இதுலேயும் மொபைல்லையும் காமிக்கிறோம், உங்களுக்கு வந்து கீழே வீடியோவில் நாங்கள் வந்து காமிக்கிறோம். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, வெஸ்டர்ன் சைடு 30 feet ரோடு, இந்த சைடு 24 feet ரோடு, நல்ல வந்து ஒரு தார் ரோடு. அண்டர் கிரவுண்ட் இபி பண்ணியிருக்காங்க, இன்னும் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ்லாம் இன்னும் வரல, ஒர்க் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வந்து வந்துடும், ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. ப்ரைம் லொக்கேஷன், இன்னும் 1.5 meters வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும் மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த வீட்டில் நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ஆனால் உள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ் நல்லா கார்டனிங் போட்டு நல்ல காம்பவுண்டே நல்லா ஹைட் ஏற்றிருப்பாங்க, உள்ளே யார் இருக்காங்க தெரியோ தெரியாது, வெளியிலேருந்து கிளியராக வந்து உள்ளேருந்து வெளியில் யார் இருக்காங்கிறது கிளியராக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு கேட் வந்து அந்த டைப்பில் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம உள்ளே போகலாம். நார்த்து ஃபேசிங் என்ட்ரன்ஸு எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 months தான். நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் பண்ணலாம், 6 to 8 months ஏன் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் வந்து ஒரு விஐபினே சொல்லணும், பிஸ்னஸில் வந்து அவர் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, அதில் அவர் வந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள், இங்கே இருக்க மாட்டார் அதிகமாக, அதனால் இதை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ரெண்டு பக்கமும் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 2-3 cars வரைக்கும் நிறுத்தலாம். இந்த சைடு உள்ளவரெலாம் தனி கேட் இருக்குது, அப்படி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 3 cars நிறுத்தலாம், கிட்டத்தட்ட 5-6 cars இந்த பக்கம் நிறுத்தலாம். பின்பக்கம் ஒரு வழி இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அங்கேயும் உள்ளே வந்துட்டு ஒரு 3 cars நிறுத்தலாம். கார் பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 cars மேலே நீங்கள் நிறுத்தலாம். நல்லா ஸ்டெப்ஸ் வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க, நல்லா படிக்கிட்டு பாருங்கள், ஒரு 10 படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டு தான் வீட்டுக்கே ஸ்டார்ட் ஆகும். வீட்டோட என்ட்ரன்ஸ் இது தான், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. உள்ளே போகலாம். ஃபுல்லாக இந்த ஓடு மாதிரி பண்ணி கேரளா ஸ்டைலில் வந்து பண்ணியிருப்பாங்க. வீடு ஃபுல்லாகவே கவர்டு, எந்த இடத்துலையுமே வெயில் உள்ளே வராது, அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 21-22 AC வரைக்கும் இருக்குது, 24 சீலிங் ஃபேன் இருக்குது, உள்ளே ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு வீடு. உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும், உள்ளவே இன்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணலாம். உள்ளே போகலாம் நம்ம. இதான் என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸில் வந்து டீ கூட்டில் கேட் பண்ணியிருக்காங்க, டோரு நல்ல ஒரு டோர், வீடியோ காலிங் டோர் இருக்குது. நம்ம இப்போ உள்ளே போகலாம். நல்ல ஹைட், ரூஃப் ஹைட் நல்லா பண்ணி நல்ல ஹைட்டில் தான் டோரே பண்ணியிருக்காங்க. எல்லா மெட்டீரியலையும் நான் இப்பயும் திருப்பியும் சொல்கிறேன், இம்போர்ட்டன்ட் மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே, லக்ஸரி குவாலிட்டி. நம்ம இப்போ உள்ளே போகலாம். டோர் வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான் உங்களுக்கு, ஃபுல்லாக கிளாஸ் இது என்ட்ரன்ஸு. அந்த கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அந்த இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பெட்ரூமுக்கே வரேன், ஒரு என்ட்ரன்ஸ் வரும், பெட்ரூம்லேருந்து வரும். அதை நான் உள்ளே ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் என்ட்ரன்ஸு. நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ், ரொம்ப லக்ஸரியாக என்ட்ரன்ஸே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, நல்ல ஹைட்டு, விசிட்டர்ஸ் வந்தால் உட்கார்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் பாருங்கள், அதுலேயும் ஒரு ஏர் கண்டிஷன் போட்டிருக்காங்க, நிறைய கபோர்ட்ஸு, இது ஃபுல்லாகவே கிளாஸ். இந்த கிளாஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமுக்கான வழி வரும், நான் அதை நான் காமிக்கிறேன். அடுத்தது இங்கே பார்க்கலாம். இது வந்து ஹாலுக்கு போகிறதுனா என்ட்ரன்ஸ், இப்போ யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் போட்டு இங்கே உட்கார வச்சுக்கலாம். வெயிட்டிங் ஏரியாவும் தனியாக இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இது ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு, இது ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொடனே நல்ல வந்து ஒரு பெரிய ஹால், ஒரு 5-6 பேர் ஃப்ரீயாக உட்கார்றதுக்கான ஒரு ஷோபா கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ் பெரிய ஹாலு, ஃபுல்லி ஏர் கண்டிஷன், நான் சொன்னலிங்களா, வீடு ஃபுல்லாகவே ஏசி தான், கிட்டத்தட்ட 22 ACக்கு மேலே இருக்குது உங்களுக்கு, எல்லாமே பார்க்கலாம். இது வந்து டைனிங் ஏரியா, டிவி ரூம் அதாவது ஹாலு, இதில் அப்படியே டிவி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து ஒய்ஃபை, அதாவது எந்த மூலையில் நீங்கள் போய் ஒய்ஃபை ஆன் பண்ணாலும் எங்கேயுமே வந்து சிக்னல் ட்ராப்பே ஆகாது, அந்தளவுக்கு வீட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சர்வரும் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஃபால் சீலிங், இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. உள்ளே ஃபுல்லாக எப்பயுமே ஏசி போயிட்டு தான் இருக்கும். இந்த ஹாலுக்கு இங்கே ஒரு ஏசி, டைனிங்க்கு அங்கே ஒரு ஏசி. உள்ளே வந்து இப்போ ரொம்ப கூலிங்காக இருக்கும், நான் வெயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு எடுக்கிறேன், பட் உள்ளே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அந்தளவுக்கு வந்து அந்த ஏசி காற்று வந்து உள்ளே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். லக்ஸரி மெட்டீரியல்ஸ் தான், பியூர் டேக்கில் தான் பண்ணியிருப்பாங்க, டீக்கில் தான் பண்ணியிருப்பாங்க எல்லாமே.
இங்கே வந்து ஒரு சின்ன கார்டன், காற்று வசதிக்காக மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் போட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அந்த பக்கம் ஜிம் இருக்குது, உள்ளே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. பார்த்து நான் இங்கேருந்து காமிக்கிறேன், பட் நான் உள்ளே வந்து நான் காமிக்கிறேன். இன்டோர் ஸ்விம்மிங் ஃபூல் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம வந்து பார்த்துடலாம். மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டு கடைசியாக வரலாம் ஸ்விம்மிங் ஃபூலுக்கு. அடுத்து கிச்சன், மாடுலர் கிச்சன், எல்லாமே டோர் எல்லாமே ஹை கிளாஸ் டோரு, நல்ல ஹைட்டு, நல்ல திக்னஸ்ஸாக தான் போட்டிருக்காங்க. மாடுலர் கிச்சன், கிச்சன் எல்லாமே நல்ல ஸ்பேஸ் அதிகம். 6 மந்த் ஓல்டு வீடு. கிச்சன்லேயும் ஏசி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கிச்சன் முடிஞ்சோடனே இங்கே வந்து உள்ள மாடுலர் கிச்சன். சர்வெண்ட் யாராவது வரணும் அப்படின்னா செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. சர்வெண்ட் வந்து எதாவது சமையலுக்கு நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பக்கம் வரலாம். தனியாக வாஷ் ஏரியா இருக்குது, அதுவும் நான் காமிக்கிறேன். இந்த சைடில் ஃப்ரிட்ஜு, ஓவன், அதுக்கப்புறம் கபோர்ட்ஸு. இன்னும் ஏதாவது நீங்கள் கபோர்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் இடம் இருக்குது. நீங்கள் வந்து டிசைன் எதாவது பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து சர்வெண்ட் என்ட்ராவிருக்கு. மஸ்கிட்டோ நெட் போட்டு டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வந்து கிரில்டு, யாருமே உள்ளே வர முடியாது. எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சர்வீஸ் ஏரியா, வாஷ் ஏரியா ப்ளஸ் சர்வீஸ் ஏரியா. நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி கிரில் பாருங்கள். இந்த பக்கம் தான் சர்வெண்ட் என்ட்ராகிறதுக்கு வழி இருக்குது. சுற்றி வந்து செட் பேக் வச்சு தான் வீடு கட்டியிருக்காங்க. நல்லா வந்து ஹைட்டும் பாருங்கள், கிரில்லோட ஹைட்டும் எங்கேயுமே கேப் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ சேஃப்டியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. உள்ளே போகலாம். கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லா ஹைட் கபோர்ட் பாருங்கள், எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் திங்ஸ் இருக்கிறது வந்து வெளியில் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு அருமையான இடம், ஒரு பூஜை ரூம் பார்க்கலாம். ரூமாகவே தனியாக இல்லாமல் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே வந்து இந்த வாட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து நிற்கும். இதில் ஃபுல்லாக வந்து பூஜை டைம்லலாம் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இதில் தண்ணி இப்போ வெளியில் வரும், நான் காமிக்கிறேன். அதுலேயே அப்படியே வந்து ட்ரைனிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஃபில் பண்ணுறதும் அதில் அப்படியே ஒரு மோட்டர் போட்டு ட்ரைனும் அது ஆகிடும். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க, தெரியும் ரொம்ப அழகாக. வெங்கடாச்சலபதியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, நான் க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், அது மாதிரி சாட்டர்டே ஃபங்க்ஷன் இல்லை பெருமாளுக்கு ஏதாவது நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கெலாம் நீங்கள் வந்து இதை வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பெருமாளோட ஃபோட்டோ மேலே வந்து அப்படியே அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் பண்ணாலும் மாற்றி நீங்கள் வந்து பண்ணலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்களும் பண்ணலாம். இது பூஜை ரூம். படிக்கிறதுக்கு கிளியம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு டச் சேஞ்சுக்காக சும்மா ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் போட்டிருக்காங்க, வாஷிங் மிஷின் ஏரியா. டெம்பரரியாக டச் சேஞ்சுக்காக இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்பேசஸ் வந்து நிறையாவே இருக்குது. நான் சொன்ன இல்லைங்களா அந்த கிளாஸ் டோர், நான் வெளியில் ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போதே கிளாஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுதான் என்ட்ரன்ஸ், டைரக்ட் என்ட்ரன்ஸு. இந்த கிளாஸை தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அடங்க அந்த கிளாஸ் ஓப்பன் பாருங்கள், நேராக ஓப்பன் ஆகிட்டு உள்ளே வந்துட்டு பூஜை ரூமுக்கு டைரெக்டாக வந்துடலாம். பூஜை ரூம் அண்ட் பெட்ரூமுக்கு வந்துடலாம். இது ஒரு டோரு, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தப்போ நான் காமிச்சேன், வெறும் கிளாஸாக தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வருது, டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து ஒரு பெட்ரூம், எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்து ப்ளஸ் டிவி யூனிட்டு, அது இல்லாமல் மற்ற பெட்ரூம்லாம் வார்ட்ரோப்பும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, பட் ப்ளஸ் வந்துட்டு வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, அது இந்த ரூமில் கிடையாது. மற்ற பெட்ரூம் எல்லா பெட்ரூம்லையுமே ரொம்ப லக்ஸரியாக பண்ணியிருப்பாங்க. கட்டிலெலாம் போட்டதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு ஏசி, நீங்கள் ஏசி வந்து வீடியோவில் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அபவ் 20 தான் இருக்குது. பாத்ரூம் கம் டாய்லெட்,
நல்லா வந்து ரூஃப் ஹைட்டு, நல்லா ரூஃப் ஹைட்டு, மேலேயும் ஃபால் சீலிங், லைட்டிங், ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். கீழே அடுத்த பெட்ரூம் இது ரொம்ப நல்லா வந்து ஒரு பெரிய பெட்ரூம், அதையும் நம்ம பார்த்துடலாம். இது அடுத்த பெட்ரூம். கீழே நம்ம இப்போ இந்த பெட்ரூம் பார்த்தோம், இந்த சாமி ரூம் அடுத்த சாமி கபோர்டுக்கு அப்புறம் அந்த பக்கம் அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் உள்ளே போகலாம். நல்லா இதுவும் வந்து நல்ல பெரிய பெட்ரூம், ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான். நீங்கள் அப்படியாவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு திங்ஸ்லாம் வேணாலும் ஓகே, பட் ஆனால் ஃபிக்ஸ்டு ஐட்டம்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். மூவபிள் திங்ஸ் வேணால் எடுக்க சொன்னாலும் எடுத்துருவாங்க, பட் அவங்க கொடுக்குறது ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான். எந்த திங்ஸ் பர்சனல் திங்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. நல்லா வந்து கட்டில் போட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சிங்கிள் சீட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள், நல்லா வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூமும் இதோட இன்னும் பெருசாக தான் இருக்கும். டிவி யூனிட் எல்லா இடத்துலையும் அந்த டிவி யூனிட்டை ப்ராப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லி ஒய்ஃபை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது வந்து வாக்கிங் வார்ட்ரோப் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். பாத்ரூம் பார்த்துடலாம். எல்லா டோருமே எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் ப்ளஸ் வந்து இது பாத்ரூம் ஏரியா. இங்கே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பக்கம் தனியாக ஷவர் ஏரியா. இது வந்து ஷவர் ஏரியா, நல்ல ஹைட்டு, மேலே ஷவரு, ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்படியே அப்படி வந்தீங்கன்னா வாக்கிங் வாட்ரூப். பாத்ரூம்லேருந்து வெளில வந்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள் வாக்கிங் வாட்ரூப். இந்த பக்கம் ஃபுல்லாகவே கிளாஸ் டோர், ஃபுல் கிளாஸ். இந்த பக்கம் ஒரு பக்கம் மேக்கப் கிளாஸ்க்காக, அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட்ஸ். வாக்கிங் வாட்ரூப் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க வீடு. எல்லா ஏரியாவுமே பெட்ரூம் வந்து இது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ கீழே ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம், ஒரு பூஜை ஏரியா சூப்பராக பார்த்தோம், அடுத்த டைனிங் பார்த்துட்டோம், ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். மொத்தம் கிட்டத்தட்ட 7 பெட்ரூம் இருக்கும், ப்ளஸ் ஹோம் தேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு பார்த்துலாம். படிக்கட்டில் இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். நல்லா வந்து ஃபுல்லாகவே டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ரூஃப் ஹைட் பாருங்கள் மேலே, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, மேலே வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா மேலே வந்துட்டு பெரிய பால்கனிக்கு பெரிய ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. பட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மேலேருந்து தண்ணி வந்து மழை தண்ணி உள்ளே கொட்டுற மாதிரி கூட பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நீங்கள் இதில் கலர்ஸ்லாம் டைல்ஸ் இன்னும் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பூலாம் போட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே போகலாம், ஃப்ரீயாக வந்து ஒரு 3 பேர் ஃப்ரீயாக போகலாம், 3-4 பேர் கூட போகலாம். அந்தளவுக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உள்ள பாருங்கள் எல்லாமே ஏசி தான். இப்போ ஒரு பெட்ரூமாக நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். கீழே பார்த்ததோட இந்த பெட்ரூமோட சைஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். கைசர் ஏசி கொடுத்துருக்காங்க மேலே இந்த ரூமுக்கு. இதுலேயும் டிவி 55 இன்ச்சுக்கு மேலே வரும். நல்லா வந்து ஒரு கேர்டன்லேருந்து எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் போட்டிருப்பாங்க. யூபிவிசி விண்டோ ப்ளஸ் வந்துட்டு மஸ்கிட்டோ நெட்டு, எந்த ஒரு சின்ன பூச்சி கூட வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுது, அந்தளவுக்கு நல்லா செக்யூராக பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத் ப்ளஸ் ரன்னிங் வாட்ரூப் இருக்குது. உள்ளே வந்துட்டோம், இதில் பாருங்கள் பாத்ரூமில் டைரெக்டாக பாத்ரூம், இங்கே வந்து வாட்ரூம் வித் கிளாஸ் டோர், மேக்கப் செட்காகவும் ப்ளஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாக்கிங் வாட்ரூம். இந்த பக்கமும் டோரு, வாட்ரூப் நல்லா பண்ணியிருக்காங்க. பாத்ரூம், வாஷ்பேஷன் ப்ளஸ் ஷவருக்காக தனியாக ஒரு ஏரியா. பாத்ரூம் எல்லாமே ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. வெளியில் நீங்கள் பார்த்ததுக்கும் உள்ளே பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், எந்தளவுக்கு வந்து லக்ஸரி வந்து உள்ளே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லாவே தெரியும். இது ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம், அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது பக்கத்துலேயே அடுத்த பெட்ரூம். இதுலேயும் பெரிய ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் சீலிங் பாருங்கள், லைட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. சைடில் வந்து எட்ஜில் லைட்டு,
இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ரூமுக்குமே 55 inch வந்து டிவி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அட்டாச்சு பாத்து, ப்ளஸ் வந்து ரன்னிங் வாட்ரூப், வாக்கிங் வாட்ரூப் பாருங்க, வாக்கிங் வாட்ரூப்பும் இங்கே வந்து அப்படியே பாத்ரூம் டாய்லெட். இது ஷவருக்கான தனி ஏரியா. எல்லாமே இந்த பாத்ரூம் டைல்ஸ்லாம் ஒரே டிசைனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாதுன்னு. அதுவும் லைட்டிங் இருக்குது, டச் பண்ண லைட் இருக்கும். அடுத்த பெட்ரூம் போகலாம். அடுத்த பெட்ரூம் போகிறது முன்னாடி ஒரு பால்கனி பார்த்துட்டு போகலாம் நம்ம. இதுதான் பால்கனிக்கான பெரிய பால்கனி. ஃபேமிலியோடு வந்து நீங்கள் வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம். சின்னதாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாலும் இந்த பால்கனியில் கூட பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பால்கனி, சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறனாலும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தண்ணி திறந்து விட்டால் வெளில போகிறதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே சில பேர் தண்ணி திறந்து விட்டால் அப்படியே பால்கனி ஃபுல்லாக டெரஸ் ஃபுல்லாகவே வரும். அது மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பக்கத்தில் நிறைய லக்ஸரியான வீடுகள் வந்துட்டுருக்கு. அதுதான் நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. அதான் என்னுடைய டேட்டா சென்டர். பக்கத்தில் வந்து காக்னிசன்ட் இருக்குது. இந்த சைடில் டாட்டாவோட கம்பெனி இருக்குது. டிசிஎஸ் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. ஹீரானந்தினி தெரியும் கிளியராக. மாடி மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். நான் சொன்ன இல்லைங்களா, பால்கனிலேருந்து நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கீங்கன்னா கை காமிச்சுமா ஃபேமிலியோட. அந்தளவுக்கு வந்து ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலே அந்த ரூஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரூஃப், எந்த அளவுக்கு காற்று அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. நல்ல ஒரு பெரிய பால்கனி. எல்லா வீட்டிலையுமே பால்கனி போடுவாங்க. இவங்க வந்து போட்டிருக்க பால்கனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டெரஸாகவே இருக்கும். மற்ற வீட்டோட டெரஸ் தான் இந்த வீட்டுக்கு பால்கனின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பால்கனி. அதுலேயும் வந்து கிரில் கேட் என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெரிய டோர் ஒன்று க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். எல்லா ஏரியாவுமே சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏரியா விடாமல் எல்லா ஏரியாவுமே சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப சேஃப். வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இங்கே எல்லாம் ஒரு லிவிங் ஸ்பேஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க மாடி மேலே. இவங்க வந்து கீபோர்டு இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஏரியாவை எப்படி வேணும் டிசைன் பண்ணிக்கலாம். ஏசி இந்த பெட்ரூம் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பெட்ரூம் தான் வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே வச்சுருப்பாங்க. இது பெட்டு, ரீக்ளைன் சோபா ஒன்று இருக்குது, டிவி யூனிட். எல்லா ரூமுமே இந்த டிவி யூனிட் ஒரே சைஸில் தான் பண்ணியிருக்காங்க. வித்து சவுண்ட் பார் சிஸ்டத்தோடு இருக்குது, ஹோம் தேட்டரோட. நல்ல டீ குட்டில் டோர். அடுத்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இந்த ரூமுக்கு மட்டும் தனியாக பால்கனி, இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக பால்கனி. சின்னதாக ஒரு பால்கனி. ஈவினிங் அழகாக நீங்கள் வந்து வெளியே நிற்கலாம். பக்கத்தில் அந்த பால்கனி தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்படியே பேரலாக இந்த பால்கனி. இங்கேருந்து பார்த்தாலே ஓஎம்ஆரில் போகிற வெஹிக்கிள் வந்து தெரியும். அதுதான் ஓஎம்ஆர் ரோடு. அந்தளவுக்கு ரொம்ப நியர்பை. ட்ரோன்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த டோர் எல்லா டோருமே ஒரே குவாலிட்டி தான் வந்து யூஸ் பண்ணி நல்ல 1.5 inch திக்னஸில் போட்டிருக்காங்க. எல்லா கதவுமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு பாத்ரூம் இருக்குது. ப்ளஸ் இங்கே வாட்ரூப்பே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த வாட்ரூப் பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம்ன்றதில் ரொம்ப பெரிய பாத்ரூம் இது, ரொம்ப பெருசு. பாருங்கள் இந்த வாஷ்பேஷன் ஏரியாவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசு. உள்ளே வந்து இது ஒரு பாத்ரூம், அதாவது டாய்லெட் தனியாக வச்சுருக்காங்க. நல்லா ஹைட்டு டாய்லெட்டு. அடுத்தது பாத்ரூமுக்கு வந்து தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஷவர் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்துட்டு அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக ஷவர் ஏரியா தனி, டாய்லெட் தனியாக பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் டோர், ஃபுல் கிளாஸ் வாட்ரூம். ரொம்ப அருமையாக இருக்கும் ஏரியா அது, ஃபுல்லாக கிளாஸ் தான். எந்த டோர் நீங்கள் திறந்தாலும் லைட் எரியும்.
நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். ரூமில் பாருங்கள், இந்த திங்ஸ் பர்சனல் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸஸ் டோரில் கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கபோர்ட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே லைட் எரியும் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே லைட் எரியும். க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் ஆகிடும். ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஃபுல் கிளாஸ் ஃபினிஷ். இந்த வாட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் வாட்ரோப்பு ப்ளஸ் அவங்களோட பர்சனல் திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே ஃபுல்லி கிளாஸ். அடுத்து நம்ம இந்த பெட்ரூம் அட்டாச்சட்லேயே அப்படியே ஒரு ரூமில் அவரோட ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்காங்க. இது வந்து ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் செட்டப்பும் வந்து இதான் மாஸ்டர் பெட்ரூம் சொன்னது காரணம் வந்துட்டு அப்படியே அவரோட பெட்ரூம் பக்கத்துலேயே அப்படியே ஆஃபீஸ். எல்லா திங்ஸும் வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயும் பாருங்க, ஒரு 55 இன்ச் டிவி. எல்லா ரூமுமே டிவி வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோல்ஃப் செட்டப் வச்சுருக்காரு. சின்னதாக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க கோல்ஃப்காக. நல்லா அழகாக அந்த ரூமை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம போகலாம். இதில் ஆஃபீஸ் ரூம், ஆஃபீஸ் ரூம் முடிஞ்ச உடனே வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கிச்சன், அதாவது அப்போதைக்கு என்ன ரெடிமேடாக பண்ணுறது சில கிச்சன்ஸ் ஐட்டம்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பாத்ரூம் கம் டாய்லெட், சின்ன பாத்ரூம் இருக்கிறதுலே இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரே ஒரு சின்ன பாத்ரூம் தான் இருக்குது. பாத்ரூம் டாய்லெட் தான். இங்கே வந்து கேம்ஸ் ஏரியா, கேம்ஸுக்கும் தனி ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. கேம்ஸ் வந்து அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு தனி ஏரியா. இது வந்து டேபிள் டென்னிஸ் பண்ணிங்க. அங்கே கோல்ஃப் தனியாக நான் காமிச்சேன். சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் அங்கே வந்து வைக்கிறதுக்காக கூலிங்காக இருக்கணும் அங்கே வச்சுருக்காங்க. பக்கத்தில் டேபிள் டென்னிஸ் இருக்குது. இதில் சின்ன சின்ன கபோர்ட்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுக்கிறது, சின்ன கபோர்ட் இருக்குது. அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். இதுதான் ஹோம் தேட்டர். இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு ஹோம் தேட்டர் இருக்கிறது. பாருங்கள், அழகான ஒரு ஹோம் தேட்டரு. சும்மா ஒரு சின்ன கிளிப் ஓடிட்டுருக்கு, அப்படியே பார்க்கலாம். அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழேயே அந்த மேட் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு மேட்டு. தேட்டர் வியூ பாருங்கள், ஸ்க்ரீனு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்க்ரீனு நைட் வியூ லைட்டிங்கு, இன்னும் சில லைட்ஸ்லாம் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக தேட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். 9.2 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம். இது இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம். ஒரு 6 to 8, 10 பேர் நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். அதாவது இப்போ இருக்கிற சேர்ஸ் அவங்க செட்டப் நான் சொல்கிறேன், 10 பேர் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இனி நீங்கள் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 20-30 பேர் பார்க்கலாம். இங்கே ஒரு ஷோபா கொடுத்துருக்காங்க. நான் இங்கேருந்து உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். தேட்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நிறையா வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே 2 ஏர் கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க. 9.2 ஸ்பீக்கர். ஸ்டெப் பை ஸ்டெப் தேட்டரில் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜ் வந்து மேலே ஒரு ஸ்டெப்பு, அடுத்து இறங்கி அடுத்து ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இறங்கி போகும். அந்த வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். வியூ ப்ளஸ் லைட்டிங், இந்த சவுண்டு பாருங்கள். மழை அப்படியே பெய்கிற மாதிரியே இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் மழை பெய்கிற மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்டு. ஒரு சூப்பரான ஒரு ஹோம் தேட்டர். இப்போ எல்லாமே ஓடிடிலே வந்துடுது. எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து இந்த படம் எல்லாம் ஃபேமிலியோடு பார்த்துக்கலாம். வெளியில் போக வேண்டிய வேலைகளை, என்டர்டெயின்மெண்ட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. அது நம்ம வெளில போயிட்டு பார்க்கலாம். ப்ளே ஏரியா பக்கத்துலேயே வந்துட்டு ஹோம் தேட்டர். அப்படியே இந்த பக்கம் போகலாம். பின்னாடி கீழே இறங்கி போகலாம். இறங்கி போகிறதுக்கு முன்னாடி நான் மாடி மேலே எப்படி இருக்கின்றது நான் காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு விசிட்டர்ஸ் ரூம். அதாவது யாராவது உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா பின் பக்கம் வழி இருக்குது, வர வச்சு அப்படியே நீங்கள் உட்கார வச்சுக்கலாம். இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா. இல்லை நீங்கள் வந்து ஒரு கேம்ஸுக்கும் தனியாகவும் நீங்கள் வந்து இன்டோர் கேம்ஸாகவும் நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். ஒரு ரூம் இருக்குது, பட் எக்ஸஸாக நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ மொட்டை மாடி உள்ளே போகலாம். நல்லா எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங்கு. இன்னும் பெண்டிங் ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது. இதுதான் அந்த சர்வர், ஃபுல்லாக டேட்டாவெலாம் இங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு
ஒரு இடத்துல கூட டேட்டா வந்து லாஸ் ஆகாது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஒரு சர்வர் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸ் வந்தாச்சு, நல்ல காற்று அடிக்குது. மிச்சம் ஒரு திங்ஸ் சேர்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க, நல்ல காற்று அடிக்கும். ஓப்பன் டெரஸு, வெயில் அடிக்கக்கூடாதுன்னு மேலே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரூஃப் போட்டிருக்காங்க. ஏசி பாருங்கள், ஏசி யூனிட் இங்கே, அவுட்டோர் யூனிட் இங்கே இருக்குது. எத்தனை ஏசி இங்கே இருக்குதுன்னு இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஏசி மட்டும் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வியூ. வீட்டில் பெரிய கல்யாணம் பண்ணுறீங்க, வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கேவே பண்ணிக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா உங்களோட கம்பெனி பார்ட்டி கூட நீங்கள் வீட்டு மாடி மேலே வச்சுக்கலாம். நல்ல ஒரு வியூ, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் போயிட்டு ஸ்விம்மிங் ஃபுல் பார்க்கலாம். இங்கே மேலேயும் ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. கெஸ்ட் யாராவது வந்து தங்கலாம், இல்லை டிரைவர்ஸ், இல்லை உங்கள் வீட்டுக்கு சர்வெண்ட்டை நீங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாத்ரூம் டாய்லெட், இப்போத்தி சில திங்ஸ் போட்டிருக்காங்க. இது அப்படியே அவங்களுக்கான ஒரு பெட்ரூமாக கொடுத்துடும். டிரைவரோ உள்ள உங்கள் வீட்டில் வந்து சர்வெண்ட்டோ இல்லை செக்யூரிட்டியோ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை தங்க வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே போயிட்டு ஸ்விம்மிங் ஃபுல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் கீழே போயிட்டு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், சைடில் அயன் ராட்லாம் நல்லா போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து குவாலிட்டியை வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. இது எல்லாமே அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ண ஒரு வீடு, அதனால் குவாலிட்டி வந்து எந்த இடத்துலையுமே வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சேஃப்டியும் எங்கேயுமே அவங்க வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. இந்த சைடு ஒரு ரோடு, நீங்கள் ட்ரோனில் பார்த்துருப்பீங்க, இந்த சைடு ஒரு ரோடு பாருங்கள். இது ஒரு 30 feet ரோடு, பெரிய ரோடு. நிறைய வீடுகள் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே லக்ஸரியான ஒரு வீடு தான் வந்துட்டுருக்கு. மேலேயும் பாருங்கள் சிசிடிவி கேமரா இருக்குது, ஃபுல் ஏரியாவும் சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்காங்க. கீழே அப்படியே நான் நடந்து போகலாம். பின்னாடி கார்டன் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். பின்பக்கம் ஒரு கார் பார்க்கிங் சொன்னீங்கன்னா பாருங்கள், நம்ம வெளியில் போய் அதை நான் காமிக்கிறேன். பின்னாடி கார்டன் ப்ளஸ் ஒரு கிணறு இருக்குது, ஜென்செட் இருக்குது, பின்பக்கமும் ஒரு கேட் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு ரெண்டு கார் நிறுத்திக்கலாம். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கீழே போயிட்டு கார்டன் பார்த்துட்டு ஸ்விம்மிங் ஃபுல் பார்க்கலாம். வீட்டுக்கு ரொம்ப லக்ஸரியை காமிக்கிறது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஹோம் தேட்டர், இன்னொன்று ஸ்விம்மிங் ஃபுல். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்விம்மிங் ஃபுல் சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்விம்மிங் ஃபுல் வரலாம். ஸ்விம்மிங் ஃபுல்லுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா சில பேர் வீடு பெருசாக இருக்குது, எனக்கு கார்டனுக்கு இடம் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க கரெக்டாக கார்டனுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. இது பின்பக்கமும் வரலாம். பின்பக்கம் என்ட்ரன்ஸு இல்லை பாருங்கள், கார்டன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது, நிறையா வந்து இன்னும் செடிகள் வளர்க்குறதுக்கு இடங்கள் இருக்குது. நல்லா அழகாக நடந்து போகலாம். பின்பக்கம் வந்து இன்னும் ரெண்டு கார் எனக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் ரெண்டு கார் நீங்கள் பின்பக்கம் விட்டுக்கலாம். பின்னாடி ரெண்டு கார், முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 கார், 8 கார் நீங்கள் பார்க் பண்ணலாம். இன்னும் இடம் இருக்குது, கார் பார்க்கிங் போகணும்னா போட்டுக்கலாம். கார் கலெக்ஷன்ஸ் நிறையா போட்டிங்கன்னா நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கலாம். இதில் தக்காளி, கத்தரிக்காய் எல்லாமே போட்டிருக்காங்க, பூச்செடியும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கிணறு, லாஸ்ட்டில் ஒரு கிணறு எடுத்திருக்காங்க. ஜென் செட் இங்கே ஹைட்டில் இருக்குது. டிரைவருக்கு பாத்ரூம் டாய்லெட் இங்கே இருக்குது, டிரைவர்ஸ் யாராக வராங்கன்னா. மோட்டருக்கு தனியாக இங்கே கிணறு, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, ப்ளஸ் போர் வாட்டரும் இருக்குது. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கான குவார்ட்டர்ஸாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு ஸ்விம்மிங் ஃபுல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 12,000 square feet வந்துட்டு லேண்ட் ஏரியா. வீடியோ டோர் காலிங்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குது. 12,000 square feet வந்துட்டு லேண்ட் ஏரியா, பில்டப் 14,000 square feet. நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. அங்கே ஸ்விம்மிங் ஃபுல் வீட்டுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிற ஒரு ஏரியா இதுனே சொல்லலாம். நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்விம்மிங் ஃபுல்லில். எந்த அளவுக்கு வெளியில் ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து லேடிஸ் வரைக்கும் எல்லாருமே இவங்க வந்து இங்கேயே ஸ்விம்மிங் ஃபுல்லாம். நிறைய பேர் ஓப்பனாக வெளியில் வச்சுருவாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் குழந்தைங்க குளிக்கிறாங்கன்னா அங்கே டைனிங் ஏரியாலேருந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு குரல் கொடுத்தா வந்து வர மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து சின்னதாக பெரியவங்களுக்காக பார் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேவே அழகாக நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா ட்ரிங்க்கும் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு வந்து
லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு வெளில வந்து ஷவர் ஏரியா இங்கே இருக்குது. உள்ளே வந்துட்டு இங்கே வந்து ஸ்டீம் பாத்தும் தனியாக இருக்குது. இது உள்ளே வந்து ஸ்டீம் பாத் இருக்கு, ஸ்டீம் பாத் தனியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் இங்கே தனியாக, டாய்லெட் இங்கே கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து ஸ்விம்மிங் ஃபுல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இங்கேயும் ஒரு டிவி யூனிட் வச்சுருக்காங்க. வரேன் ஸ்விம் பண்ணிட்டே டிவி பார்க்கலாம். இப்போ மேட்ச் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்விம் பண்ணிட்டே நீங்கள் மேட்சும் பார்க்கலாம். உள்ளே வந்து ஜிம், எல்லா எக்யூப்மெண்ட்டும் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஃபுல்லி ஏர் கண்டிஷன், எல்லா இடமுமே ஏர் கண்டிஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது ஜிம்மில், எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. பக்கத்தில் ஒரு கார்டன் ஏரியா, ப்ளஸ் வந்து வென்டிலேஷனுக்காக கிரில் போட்டு ஹைட்டில் வந்து இடம் கொடுத்து இது ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே வெத்தலை கூடியும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இப்போ சுற்றிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் வந்து நம்ம பார்த்த டைனிங் ஏரியா. நான் வரும்போது உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ப்ரைஸ் பார்ட்டுக்கு வருவோம். இந்த டோட்டல் பில்டிங்கும் 6 to 8 மந்த் தான், 14,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், எல்லா பொருளோடு பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.5 crore, 23 கோடி 50 லட்சரூபா கோட் பண்ணுறாங்க. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.